பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். முன்னாள் மாமனார் நாகார்ஜுனோட ஸ்டுடியோவுக்கு சமந்தா எதுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் பல பேரும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமந்தா முன்னாள் மாமனார் நாகார்ஜுனாவோட ஸ்டுடியோவுக்கு, அதாவது அன்னபூர்ணா ஸ்டுடியோவுக்கு எதுக்காக போனாங்க, இது போனதுல இருந்து இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இதன் அடிப்படையில் தனது முன்னாள் கணவரான நாக சைத்தன்யாவோட அப்பாவுக்கு, அதாவது நாகார்ஜுனாவுக்கு சொந்தமாக அன்னபூர்ணா ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. அங்கே தான் நடிகை சமந்தா நேத்திக்கு போயிருக்காங்க. இது அங்கே போன உடனே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அவங்க ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே ஆவலாக கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க. அதாவது குணசேகர் இயக்கத்தில் சமந்தா நடித்திருக்கிற படம் தான் சாகுந்தலம். இந்த படத்துக்கு டப்பிங் கொடுக்கறதுக்காக தான் அவங்க அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்க்கு போயிருக்காங்களாம். இதனால ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வர சமந்தாக்கு வேண்டியவங்க தான் இதை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சமந்தா பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு அப்படின்னு முன்னணி நடிகையாக இருக்காங்க. சமந்தா இப்போ தெலுங்கு மற்றும் தமிழில் உருவாகும் சாகுந்தலம் படம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் உட்பட பல படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ ஹாலிவுட்டுக்கும் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காங்களா. அண்ட் இந்த படத்தை பிலிப் ஜான் தான் இயக்குறாரு. இவர் டவுன் ஜன் அபே அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல சமந்தா பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் ரோல் தான் பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.